Now we see part 43, exercise 8.6 is the last sum. In the chapter, is the last sum. In the mudichona in the chapter is completed. So I will be happy for that, isn't it? So a radioactive substance disintegrates at a rate of proportional to its mass. When its mass is 10 gram, the rate of disintegration is 0.051 milligram per day. How long will it take for the mass to be reduced from 10 milligram to 5 milligram? ரொம்ப சிம்பிளான சம். ஒரு ஆப்ஜெக்ட்னாவே அது வந்து தேய்மானம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு டிகே டிஸ் இன்டகிரேஷன் அப்படின்னா தேய்மானம் இல்லாட்டி அழுகி அழுகிட்டு வர்றது. ஒரு பழம் வாங்கி விட்டுறோம், அது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்றப்போ அது அழுகிட்டே வந்துடும் இல்லையா? ஸோ அந்த இதுதான் வந்து இதுல சொல்றாங்க. ஸோ 10 மில்லிகிராம்ல இருந்து 5 மில்லிகிராமா ரெடியூஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ எவ்வளோ நாள் வந்து அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பர் டே. ஒரு நாளில் கிட்ட வரக்கூடிய அந்த தேய்மானத்தை 0.051 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் இந்த டேபிள் அமௌண்ட் ஆஃப் மாஸ் டைம் டி. ஒரு ஆப்ஜெக்டினுடைய அந்த மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் டீல ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது நம்ம வழக்கமா எழுதுறது. இப்போ டைம் டி ஸ்டார்டிங் டைம் அப்படிங்கிறப்ப டி ஈக்குவல் டு 0, ஏ என்னவா இருக்கும்? 10 மில்லிகிராம். ஸோ அட் த பிகினிங் ஏ இஸ் 10, தென் த டைம் இஸ் 0. அப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச், அல்டே ஐ டோல்ட் யூ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னாவே டிஏ பை டிடி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஆப்ஜெக்ட் த மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் டு. இப்போ இது டிகேன் வர்றதுனால மைனஸ் போட்டிருக்கும், ஏன்னா தேய்மான மாதிரி குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதுக்காக மைனஸ் போட்டு 0.051. நவ் வி ஹேவ் டு ஃபைண்ட், இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? வழக்கமா இந்த இது கொடுத்த பிற்பாடு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்தது? ஏ ஈக்குவல் டு சி இ பவர் கேடி, இன்ஸ்டெட் ஆஃப் ஏ யூ ஆர் ரைட்டிங் 10, சி இ பவர் 0, ஸோ சி ஈக்குவல் டு 10. இப்போ திரும்ப இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஏ ஈக்குவல் டு டி சிக்கு வாட் யூ ரைட்? 10 இ பவர் கே டி. இப்போ இது வரைக்கும் அப்படியே வச்சுக்கோ. இப்போ புதுசாக இது ஒன்று கொடுத்துருக்கு, டிஏ பை டிடி ஈக்குவல் டு கே ஏ. ஸோ டிஏ பை டிடியோட வேல்யூ என்ன? இது இதில் சப்ஸ்டிட் பண்ணும், கை வச்ச இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ டிஏ பை டிடிக்கு பதிலாக யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் 0.051 ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏஆர் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 10. ஸோ கே இன்ட்டு 10. ஸோ கே ஈக்குவல் டு அந்த 10 கீழே கொஞ்சம் மைனஸ் 0.051 டிவைட் 10 ஈக்குவல் டு கே. ஆக்சுவலாக கே வந்து இந்த சைடு எழுதணும், ஏன்னா எப்பவுமே அன்னோன் வேல்யூ நோன் வேல்யூ நாங்கள் பேசிக்கல இருக்கும். இங்கே கீழே 10 வரப்போ பாயிண்ட் ஒன்று இந்த சைடு மூவ் ஆகும் இல்லையா? ஸோ கே ஈக்குவல் டு மைனஸ் 0.0051. இங்கே 10 வரப்போ அந்த பாயிண்ட் வந்து ஒன் மோர் பிளேஸ் வந்து இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ நவ் வி நோ த வேல்யூ ஆஃப் கே. திரும்ப இதற்கு சஃபிஷியன். தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு சி. சி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 10, then e power k, k ஓட வேல்யூ மைனஸ் 0.0051, then t as usual appear. இன்னும் கொஞ்சம் we make it clear. So, கடைசியாக கடுத்த ஸ்டெப் இது ஃபர்ஸ்ட் ஏ. அடுத்தது திரும்ப நம்ம ரெண்டாவது கடுத்தது இந்த ஏ. அடுத்தது மூணாவதா இது நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? ஏ வேல்யூ 5 கிராம் இல்லையா? 10 மில்லிகிராம்ல இருந்து 5 மில்லிகிராமா மாறிடுச்சு. எந்த டைம்ல அப்படிங்கறத நம்ம டி ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். நம்ம எகைன் வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ வந்து 5 கொடுத்துருக்கா. ஸோ ஏவோட வேல்யூ 5. ஸோ 5 ஈக்குவல் டு நம்ம அந்த சைடு எடுத்துக்கலாம்.
இப்ப இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் நம்ம ஃபர்ஸ்ட் மைனஸ் எடுத்துடலாம், எடுத்துட்டு அப்புறமா லாகரித்மிக் ஃபார்ம் மாத்தோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். இப்ப மைனஸ் பிளஸ் ஆ மாத்தோம்னா e பவர் 0.0051 t ஈக்குவல் டு 2. We want to take this minus sign, so இத ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், 1/2 becomes 2. Now you take log value. So log 2 to the base e equal to, இந்த பக்கம் என்ன எடுக்கிறோம், 0.0051 t. அண்டர்ஸ்டுண்டா, இங்க மைனஸ் ரிமூவ் பண்றதுக்காக இத ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோம். எக்ஸ்பொனன்சியல் ஃபார்ம் லாகரித்மிக் ஃபார்ம் மாத்தணும் அப்படின்னா இதுக்கு வந்து லாக் உண்டு. ஸோ டி இப்போ லாக் டூவோட வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ 0.6931 டிவைட் 0.0051. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபோர் டிஜிட், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபோர் டிஜிட் இருக்கு. ஸோ ஈக்குவலாக இருக்குதுன்னா வித்வுட் பாயிண்ட் வி ஆர் ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் 6931 டிவைடு பை 51. ஸோ இஃப் யூ டிவைட் you are getting approximately 136 years. So after 136 days, the mass 10 milligram is reduced to 5 milligram. So this is the last question and I have completed 8th chapter differential equation. Almost all the problems have been done. You please kindly go through it. இதுல வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கு, எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுக்கல. இஃப் ஐ ஃபைண்ட் டைம் ஐ வாண்ட் டு டேக் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஆல்சோ. சோ ஃபார் யூ ஹேவ் லிசன் திஸ், தேங்க்யூ ஃபார் தட், தேங்க்யூ.